புருஷன் சரியா டேக் கேர் பண்ணல அப்படின்னா ஒரு மனைவி காமத்தில் தெளிவு நிலை பெறவே மாட்டால் இந்த காமத்தை அனுபவிப்பதற்காக மீண்டும் அடுத்த பிறவியை எடுப்பார். ஏகப்பட்ட பிரச்சனைகளை கொண்டு வரும். இது ஒரு கட்டத்துக்கு மேல என்ன ஆகும் அப்படின்னா, அந்த கணவன் டேக் கேர் பண்ணாத காரணத்தினால பிள்ளைங்களை சரியா டேக் கேர் பண்ண முடியாது அந்த மனைவினால. நம்ம நினைச்சிட்டு இருப்போம் நல்லா வளர்க்குறோம், எங்க உங்க பிள்ளையை நீங்க நல்லா வளர்க்குறீங்க, நல்லா வளர்க்குறதுன்னா என்ன? எப்போ அந்த மனம் ஆட்டோமேட்டிக்காவே சோகப்பட ஆரம்பித்து விட்டதோ நீங்க எங்க போனீங்கனாலும் வளர்ச்சி பெறவே முடியாது. நீ அப்படி பொருட்செல்வத்துல வளர்ந்த மாதிரி தெரிந்தாலும் கூட அது உண்மையான வளர்ச்சி இல்லை. முதலில் அறம் சார்ந்த வாழ்க்கை, இந்த அறம் சார்ந்த வாழ்க்கையின் மூலியமாக நீ சேர்க்கக்கூடிய பொருள் அதான் பொருட்பால். முதல்ல அறத்துப்பால், அப்புறம் பொருட்பால். இந்த அறம் சார்ந்த வாழ்க்கையிலும் நீ சேர்க்கக்கூடிய பொருட்செல்வத்திலும் நீ அதற்கப்புறம் அடைய வேண்டிய இல்லறம் எனும் செக்ஷுவல் லைஃப். அதனாலதான் காமத்து பாலம் மூணாவதா வச்சிருக்கிறார். நமஸ்காரம். நான் உங்ககிட்ட தீட்சை எடுத்திருக்கேன் ஐயா. நான் உங்கள் கிளாஸ் அட்டன் பண்ணியிருக்கிறேன். உங்கள் வீடியோவில் நான் நிறைய பார்த்து பார்த்து உங்கள் கிளாஸ்லாம் அட்டன் பண்ணியிருக்கேன். அதில் முன்னாடியே நான் இது பார்த்த வீடியோ தான், அதுக்கப்புறம் நான் தீட்சை எடுத்துகிட்டு வந்தேன். உங்களுக்கு யாருக்கான ஹெல்ப் பண்ணுங்க, நீங்கள் எனக்கு அடிக்கடி சொல்லுவீங்க. வெளியில் இந்த பிளாஸ்டிக்லாம் போடுவோம் இல்லை, இரும்பு பிளாஸ்டிக்லாம் போடுவோம். அவங்கக்கிட்ட எங்கள் வீட்டில் இருந்த இரும்பு பிளாஸ்டிக்லாம் போட்டேன் ஐயா, 90 ரூபாய் வந்தது. 10 ரூபாய் கொடுங்கம்மா, மிச்சம் 100 ரூபாய் நான் உங்களுக்கு தரேன் அப்படின்னு சொன்னாங்க. சரி பரவாயில்ல, வாங்கிக்கிறேன். வாங்கிட்டு காசு வாங்கிட்டு திருப்பி அவங்க கையில் கொடுத்தேன். கொடுத்துட்டு அவர் சிரிச்சார், ஏம்மா கொடுக்குறீங்களே, இன்றைக்கி ஒரு நாள் எனக்காக நீங்கள் இந்த காசு வச்சு சாப்பிடுங்க, சாப்பாடு சாப்பிடுங்க, என்ன நினச்சிக்கோங்க, சாப்பிடுங்க, நான் கொடுத்தேன் அப்படின்னு நான் சொன்னேன். ஏன்னா அவர் ரொம்ப, அவருக்கு என்ன, எனக்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அவர் அப்படி ஒரு சிரிப்பு சிரித்தார், எப்படி சொல்கிறது தெரியலங்க ஐயா, ஒரு மாதிரி அவர் சந்தோஷமாக இருக்குது. அது கொடுக்கறது எப்படின்னு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த இந்த ஃபீல் ரொம்ப நல்லாயிருக்கு. இன்னும் நான் நிறைய கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன். கடவுள் கண்டிப்பாக கொடுப்பார். புருஷன் சரியாக டேக் கேர் பண்ணலை அப்படின்னா ஒரு மனைவி காமத்தில் தெளிவு நிலை பெறவே மாட்டால் இந்த காமத்தை அனுபவிப்பதற்காக மீண்டும் அடுத்த பிறவியை எடுப்பார். என்ன நினச்சிட்டீங்க, எப்படியோ வாழ்ந்து எப்படியோ அப்படியே இருந்துட்டு அப்படியே போயிடலாம் ஜாலியான்னு நினச்சிட்டீங்க. ஏகப்பட்ட பிரச்சனைகளை கொண்டு வரும். இது ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆகும் அப்படின்னா, அந்த கணவன் டேக் கேர் பண்ணாத காரணத்தினால பிள்ளைங்களை சரியாக டேக் கேர் பண்ண முடியாது அந்த மனைவினால. நம்ம நினச்சிட்டு இருப்போம் நல்லா வளர்க்குறோம், எங்கே உங்கள் பிள்ளையை நீங்கள் நல்லா வளர்க்குறீங்க, நல்லா வளர்க்குறதுன்னா என்ன? உண்மையான விஷயத்தை சொல்லிக் கொடுத்து உண்மையின் பக்கம் திரும்ப வைத்து தர்மத்தின் பாதையில் வாழ வைக்கிறதுக்கு பேர் தான் உண்மையான வளர்க்குறது, அப்படி தானே? உங்களுக்கே ஒன்றும் தெரியல, உங்கள் பிள்ளையை நீங்கள் என்ன வளர்க்குறீங்க? அது தப்பாதும் கேட்குறேன்னா எங்க, உங்களுக்கே உங்கள் வாழ்க்கையை வாழ்கிறது எப்படின்னு தெரியல, நீங்கள் என்ன சொல்லிக் கொடுப்பீங்க அவங்களுக்கு? நீங்கள் சொல்லி கொடுக்கணுன்னா முதல்ல உங்களுக்கு ஏதாவது தெரியணும். உங்களுக்கே ஒன்றும் தெரியல, உங்கள் பிள்ளைங்களுக்கு நீங்கள் என்ன சொல்லிக் கொடுப்பீங்க? உங்கள் பேரம் பேத்திங்களுக்கு நீங்கள் என்ன சொல்லிக் கொடுப்பீங்க? நீங்கள் 70-80 வருஷம் வாழ்ந்த வாழ்க்கையை வேஸ்ட்டுங்கிறேன். கற்றது அனைத்தும் பொய்யே, கற்றது அனைத்தும் பொய்யே, உண்டது அனைத்தும் மலமே, படியாத படிப்பை சொல்லி தருகிறோம் மம்மின் வள்ளலார் கூட்ட மாதிரி நான் இப்போ உங்களை கூப்பிடுறேன். படிக்க வேண்டியதை படிக்கல, கண்ட கர்மாந்திரத்தெல்லாம் படித்து வச்சுருக்கிறீங்க. இதனால் நிம்மதியாக வாழ்ந்தீங்களான்னு கேள்வி கேட்டால் இல்லைன்றீங்க. சந்தோஷமாக இருக்கீங்களான்னு கேட்டால் 20% சந்தோஷமாக இருக்கீங்க, 80% கஷ்டத்தில் இருக்கீங்கன்றீங்க. சரி கோடீஸ்வர வாழ்க்கையை வாழ்ந்து நிம்மதியாக தூங்குலீங்களான்னு கேட்டால் அதுவும் இல்லைன்றீங்க. அப்போ நீங்கள் என்ன கற்று வச்சுருக்கீங்க? எத்தனை வருஷம் கற்றுக்கிட்டது என்ன? What did you learn all these years in the past? என்ன கற்றுக்கிட்டீங்க? சம்பாதிக்கிறது, சொத்து சேர்க்கறது, அப்புறம் செத்து போகிறது, இதை தவிர வேற ஏதாவது ஒன்று சொல்லுங்க. உண்மையான செல்வம் என்ன? பணமா? 100 கோடி அக்கௌண்ட்ல இருக்கு, கை கால் இழுத்துக்குச்சுன்னா 100 கோடி வச்சு என்ன பண்ணுவீங்க? வீடு ஃபுல்லாக தங்கம் அடிக்க வச்சுருக்கீங்க, கழுத்துக்கு கீழே எந்த பகுதியும் வேலை செய்ய மாட்டீங்க, என்ன பண்ணுவீங்க? அப்ப எந்த செல்வம் உண்மையான செல்வம்? செல்வத்துள் செல்வம், செவி செல்வம், அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. உண்மையான செல்வம் செவிகள் வழியாக நீங்கள் கேட்கக்கூடிய ஞான உபதேசங்களும் ஞான வாழ்க்கையும் தான் உண்மையான செல்வம் என்று திருவள்ளுவர் கூறுகிறார். எல்லா மகான்களும் சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க. இந்த ஞான செல்வம் எதை போதிக்கின்றது? திருவள்ளுவர் ரொம்ப பெரிய மாஸ்,
ரொம்ப பெரிய தெளிவு. பாருங்க, மூன்று பால்களை எழுதுறார். முதல்ல அறத்துப்பால், ரெண்டாவது பால் பொருட்பால், மூன்றாவது பால். வெரி குட். இப்பதான் இன்பத்து பால் மாத்திட்டாங்க. முதல்ல அதுக்கு பேர் என்ன? காமத்து பால். செக்ஸ்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணுமா? கண்ட செக்ஸ் புக் எல்லாம் வாங்கி படிக்காதீங்க. திருக்குறளை எடுத்து வச்சு காமத்து பாலை ஓபன் பண்ணி அதை பொருளோட படிங்க. செக்ஸ்னா என்னன்னு புரிஞ்சிடும் உங்களுக்கு. அந்த செக்ஸ்னா என்னன்னு புரிஞ்சதுக்கு அப்புறம் அப்போ அந்த செக்ஸ்ல டீப்பா பூந்து விளையாடக்கூடிய பக்குவமும் கிடைச்சா அப்புறம் அந்த செக்ஸை விட்டு வெளியிலையும் வந்துடுவீங்க. ஊடுதல் காமத்திற்கு இன்பம் அதற்கின்பம் கூடி முயங்க பெறின்னு எழுதுறார். 1330 திருக்குறள் என்ன எழுதுறாரு? ஊடுதல் காமத்திற்கு இன்பமா அதற்கு இன்பம் கூடி முயங்க பெறின். அப்படின்னு என்னன்னு தெரியுமா? எடுத்தோடனே இன்டர் கோர்ஸுக்கு போகாத, முதல்ல கட்டிப்புடி, அப்புறம் ஊருண்டு பேரல், அப்புறம் கட்லிங் பண்ணு, பெட்டு. எங்க இதெல்லாமாங்க ஒரு மனுஷன் எழுத முடியும்? எழுதியிருக்கிறாரு. இப்ப திருவள்ளுவருக்கு அறிவில்லைன்றீங்களா? நீங்க திருவள்ளுவருக்கு அறிவில்லைன்னு சொல்லுவீங்களா? முதலில் அறம் சார்ந்த வாழ்க்கை, இந்த அறம் சார்ந்த வாழ்க்கையின் மூலியமாக நீங்க சேர்க்கக்கூடிய பொருள் அதான் பொருட்பால். முதல்ல அறத்துப்பால், அப்புறம் பொருட்பால். இந்த அறம் சார்ந்த வாழ்க்கையிலும் நீ சேர்க்கக்கூடிய பொருட்செல்வத்திலும் நீ அதற்கப்புறம் அடைய வேண்டிய இல்லறம் எனும் செக்ஷுவல் லைஃப். அதனாலதான் காமத்து பாலம் மூணாவதா வச்சிருக்கிறார். எடுத்தோடனே காமத்துல போயிட்டீங்கன்னா அறமும் பொருளும் வராது. ஏன்னா அறமும் பொருளே இல்லைன்னா காமம் எப்படி சுத்தமானதா கிடைக்கும்? அறமும் பொருளும் கிடைச்சிருச்சுன்னா காமம் சுத்தமானதா கிடைச்சிடும். இப்போ எப்போது இந்த காமத்தை முழுதுமாக நீ அனுபவித்து வெளியே வருகின்றாயோ கடைசியில தான் வீடு பேரு எனும் முக்தி என்று கூறுகிறார். புரியுதா நான் சொன்னது? புரியுதா புரியலையா? தயவு செஞ்சு உங்க பொண்டாட்டிய நல்லா பாத்துக்கங்க. உங்க பொண்டாட்டி எந்த அளவுக்கு உங்களை உயர்வா நினைக்கிறாங்களோ அந்த அளவுக்கு உங்களோட சோல் குரோத் வேற லெவல்ல இருக்கும். உங்க பொண்டாட்டியை நீங்க செக்ஷுவலி சாட்டிஸ்ஃபை பண்ணலாம், உங்களை திட்ட மாட்டாங்க, வேதனைப்படுத்த மாட்டாங்க. ஆனா அந்த மனம் ஆட்டோமேட்டிக்காவே சோகப்பட ஆரம்பித்து விடும். புரியுதா நான் சொல்றது? எப்போ அந்த மனம் ஆட்டோமேட்டிக்காவே சோகப்பட ஆரம்பித்து விட்டதோ நீங்க எங்க போனீங்கனாலும் வளர்ச்சி பெறவே முடியாது. நீ அப்படி பொருட்செல்வத்துல வளர்ந்த மாதிரி தெரிந்தாலும் கூட அது உண்மையான வளர்ச்சி இல்லை. நிம்மதியான உறக்கம் வராது, நிம்மதியான வாழ்க்கை இருக்காது, நிம்மதியான டிராவல் இருக்காது, நிம்மதியான லைஃபே இருக்காது. இத்தனைக்கு காரணம் என்னன்னா, உங்கள் மனைவியை நீங்கள் சரியாக பார்த்து கொள்ளவில்லை. தயவு செஞ்சு வீட்டுக்கு போனோடனே உங்க பொண்டாட்டிய உட்கார வச்சு கேளுங்க, உன்னை நான் சந்தோஷமா பாத்துக்கிறேனான்னு கேளுங்க. முதல்ல ஆமாங்க அப்படிங்க எப்படிங்கன்னு சொல்லுவாங்க. மறுபடியும் மறுபடியும் கேட்டீங்கன்னா தான் உண்மையை சொல்லுவாங்க. அழுவாங்க, கோபம் வரும், ரெண்டு மீதி மிதிச்சா கூட வாங்கிக்கங்க. நீங்க யோ, உனக்கு இத்தனை வருஷத்துல இன்னைக்குதான் அதை கேட்கணும்னு தோணுச்சா? இவ்வளவுதாங்க ஞானம். நீங்க ஞானத்தை எங்க போய் தேடுறீங்க? நீங்க எங்க போய் எந்த ஞானத்தை என்னத்தை போய் எங்க போய் கத்துக்கலான் இருக்கீங்க? கட்டின பொண்டாட்டி மேலேயே உங்களுக்கு அன்பு காட்ட தெரியல. உங்களுக்கு சமைச்சு போடுறது அவங்க தான், துணி துவைக்கிறது அவங்க தான், குழந்தைங்களை பாத்துக்கிறது அவங்க தான், உங்களுக்கு செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் வேணும்னா உங்களுக்கு உடல் சுகத்தை கொடுக்கறது அவங்க தான். அங்கேயே அன்பு காட்ட முடியல, வேற எங்க போய் அன்பு காட்ட போறீங்க நீங்க? எனக்கு புரியுது, பார்த்த முகத்தே பார்த்தா போர் அடிக்கும், மேக்கப் இல்லாம சில நேரங்களில் பார்ப்பீங்க, கன்றாவி ஆயிடும், போர் அடிச்சிடும், வெறுப்பு வரும், ஷேப் மாறும். குழந்தை குட்டிலாம் பிறந்ததுக்கு அப்புறம் பாடி ஷேப் மாறும், எல்லாம் மாறும். நான் என்ன கேட்கறேன் அப்படின்னா, தம்பி முதல்ல நல்லா தான் இருந்தா இப்ப இப்படி இருக்காளே, எப்படி தம்பி லவ் பண்றது அப்படின்னீங்கன்னா, அப்புறம் நான் திருப்பி கேள்வி கேட்பேன், தாலி கட்டும் போது எங்க கோமா ஸ்டேஜ்ல இருந்தீங்க நீங்க? கல்யாணம் பண்ணா ஷேப் மாறும், குழந்தை குட்டி பிறந்தா ஷேப் மாறும், அழகு மாறும், வயசாகிட்டே போகுன்ற இந்த தத்துவத்தை எங்க படிக்கணும்? போய் கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில படிச்சுட்டு வரணுமா நீங்க? எங்க கத்துக்க வேண்டியதே கத்துக்காம கண்ட கருமாந்தரத்தெல்லாம் கத்து வச்சிருக்கிறீங்க. வாழ்க்கையில எங்க நம்ம உருப்படுறது? வாழ்க்கையில எங்க நம்ம அடுத்த கட்டம் போறது? அப்ப யார் ஞானி? அழகே இல்லாத பொண்டாட்டி அழகாவே இருக்கான்ற மாதிரியே பாக்குறான் பாருங்க, அவன் தான் ஞானி. அவன் மூலியமா கிடைக்கக்கூடிய இன்பம் நமக்கு கிடைக்கலனா கூட இன்பமே இல்லைனாலும் பரவாயில்ல, இந்த உயிர் என்ன நம்பி வந்திருக்கு, இதுக்கு என்ன வேணுமோ நான் கொடுத்துக்கிட்டே இருப்பேன்னு நினைச்சு கொடுக்குறான் பாருங்க, அவன் தான் ஞானி. அதுதான் மெச்சூரிட்டி, அதுதான் பக்குவம். உங்களுக்கு பொண்டாட்டி கிட்ட கிடைக்காத அந்த சந்தோஷம் வேற அழகான பொண்ணுகிட்ட போனா கிடைச்சிரும் நீங்க நினைக்கிறீங்களா? அனுதாபங்கள் கிடைக்கிற மாதிரி தெரியும், ஒரு கட்டத்துக்கு மேல அதுவும் போர் அடிச்சிடும்.
அப்புறம் வேற எங்கேயாவது போவீங்க, அங்க கொஞ்ச நாள் கிடைக்கிற மாதிரி கிடைக்கும், அங்கேயும் போர் அடிச்சிடும். வேற எங்கேயாவது போவீங்க, கொஞ்ச நாள் கிடைக்கிற மாதிரி கிடைக்கும், அங்கேயும் போர் அடிச்சிடும். ஆக மொத்தம் எங்கேயும் கிடைக்காது உங்களுக்கு, எங்கேயுமே கிடைக்காது. ஏன்? அந்த ஆனந்தம் என்பது அனுபவிக்கக்கூடிய உடலில் இல்லை. அந்த ஆனந்தம் எங்க இருக்கு அப்படின்னா, அந்த உயிருக்கு வேணுங்கிறத செஞ்சுக்கிட்டே இருக்கீங்கல்ல, உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பொருள் ரீதியாகவும் செஞ்சுக்கிட்டே இருக்கீங்கல்ல. செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது அந்த உயிர் அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுதுல, அதுக்கு நன்றி கடன் செலுத்துதுல, உங்களை மறுபடியும் டேக் கேர் பண்ணுதுல. அது எப்படி டேக் கேர் பண்ணுது? நீங்க எப்படி டேக் கேர் பண்றீங்களோ அதை பொறுத்து தான் அந்த உயிர் ரெஸ்பாண்ட் பண்ணுது. அந்த இடத்துல தான் இன்டிமசி வரும். நீங்க நினைக்கிற மாதிரி இன்டிமசின்றது செக்ஷுவல்ன்ற கோர்ஸ்ல கிடையாது. இன்டிமசின்றது என்ன அப்படின்னா, யூ ஷுட் இன்ஸ்பயர் யுவர் பார்ட்னர். நீங்க என்ன பண்ணணும், உங்க பார்ட்னரை இன்ஸ்பயர் பண்ணணும். இன்ஸ்பயர் பண்றதுன்னா என்ன, உங்க ஆக்டிவிட்டிஸ் அவங்களை இன்ஸ்பயர் பண்ணணும். பெருந்தன்மையா இருக்கணும், பெரும்போக்கா இருக்கணும், ஜெனரோசிட்டியில இருக்கணும். ஜெனரோசிட்டினா என்ன, தாராள குணம். நாலு பேருக்கு உதவணும், சப்போர்ட் பண்ணணும். அவங்க தவறு செய்யும் போது அதை கோவப்பட்டு திட்டாம, தேவைப்படும் போது கோவப்படலாம். கோவப்படுறது மேட்டர்ல, கோவப்பட்டீங்கன்னா மறுபடியும் அரவணைக்கு தெரியணும். தப்பு யாரு பண்ணல, நானும் தான் தப்பு பண்ற வாழ்க்கையில தப்பு பண்ணி தான் கத்துக்கிறேன். லைஃபே ட்ரையல் அண்ட் எரர் தான். ட்ரையல் பண்றீங்க, எரர் ஆகுது. ட்ரையல் பண்றீங்க, எரர் ஆகுது. அப்புறம் லெசன் லேர்ன் பண்றீங்க, அப்ப மறுபடியும் ட்ரையல் பண்றீங்க, எரர் ஆகுது. லெசன் லேர்ன் பண்றீங்க, கடைசி மூச்சு இருக்கிற வரையும் ட்ரையல் அண்ட் எரர் இருக்குன்றேன். ஏன் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது? ஒரு தப்பு பண்ணிட்டாவே உங்க பொண்டாட்டி புருஷனை வெறுத்துறீங்க. எப்படி, எனக்கு புரியலையே. நீங்க அவ்வளவு பெரிய உத்தம மகான்களா? நீங்க பிறந்ததுல இருந்து இப்ப வரைக்கும், இப்ப இங்க ஒரு டிவி ஒண்ணு வைக்க சொல்லி உங்களுக்கே தெரியாம இறைவனுடைய சிசிடிவி கேமரால ரெக்கார்ட் ஆயிருக்கும். ஆயிருக்குமா ஆயிருக்காதா? இப்ப நான் ஓட்டி விடுறேன், எத்தனை பேர் தைரியமா உட்காந்து நீ போடுற நான் பாக்குறேன்னு எத்தனை பேர் உட்காந்துருவீங்க? டேட்டு முதற்கொண்டு, மந்த்து முதற்கொண்டு, இயர் முதற்கொண்டு எடுத்து போடுவேன். ஒவ்வொன்றா எடுத்து பாருங்க, இத்தனாம் தேதி இத்தனை மணிக்கு இங்கே என்ன உங்களுக்கு கிணறு வெட்டுற வேலையை என்ன பண்ணிட்டு இருக்கீங்க கேட்பேன். இந்த டைம் இந்த செகண்டு உங்க மென்டாலிட்டியில எதுக்கு இந்த கருமாந்திரமான மேட்டர் ஓடிட்டு இருக்கு, எதுக்கு இதை நினைக்கிறீங்க நீங்கன்னு கேட்பேன். யாராவது பதில் சொல்ல முடியுமா அதுக்கு? அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த உலகத்துல எல்லாருமே மிஸ்டேக் பண்ணி தான் கத்துக்கிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். இதை புரிஞ்சுக்கிட்டீங்கனாவே உங்கள் வாழ்க்கையில் முக்காவாசி பிரச்சனை சால்வ்டு. அப்படின்னா என்ன அர்த்தம், பொண்டாட்டி தப்பு பண்ணாலும் ஏற்றுப்பீங்க, புருஷன் தப்பு பண்ணாலும் ஏற்றுப்பீங்க. பிரச்சனை என்ன, ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் உங்களுக்கு போய்விட்டது. அதனால புது புது ஆளை தேடி போறீங்க. இக்கரைக்கு அக்கறை பிரச்சனை, உங்களை வந்து டேக் கேர் பண்ணுறவளை விட்டுட்டு மற்றவங்களையெல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. இப்படி நினைக்கும் போது உங்கள் வாழ்க்கையில் நிம்மதி கிடைக்காது. கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னா தெரிஞ்சுக்கோங்க, போர் அடிக்கும், அழகு மேலே இருக்கிற இம்ப்ரெஷன் போயிடும், அவங்களோட ஆக்டிவிட்டிஸ் கொஞ்ச நாள் உங்களுக்கு பிடிக்காமல் போயிடும். சில லோயர் குவாலிட்டியான ஒர்க்கெல்லாம் பண்ணுறாங்க, சில சரியில்லாத வேலைகளெல்லாம் அவங்க பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க மேலே இருக்கிற அன்பும் போயிடும். இது ஒரு வருஷத்தில் நடந்துடும், மேக்ஸிமம் 1 இயரில் நடக்கும். 200% நடக்கும், கண்டிப்பாக நடக்கும். மேட்ரு இப்போ அதில் இல்லை, அதை கடந்தும் அதே அன்போடு பார்க்குற பக்குவத்தை நீங்கள் வளர்த்துக்கணும். அப்படி இல்லைன்னா தயவு செஞ்சு கல்யாணம் பண்ணிக்காதீங்க, வாழ்க்கை நாசமாக போயிடும். ஓகே, இந்த ஒரு வருஷம் கழிச்சும் கல்யாணம் பண்ணி என்ன பண்ணணும் அப்படின்னா, உடல் சார்ந்த சந்தோஷம் முதல்ல அவங்கள சாட்டிஸ்ஃபைடாக வச்சுக்கணும். நீங்கள் 100 கோடி ரூபா பணம் கொடுத்து உங்கள் பொண்டாட்டியை செக்ஷுவலி சாட்டிஸ்ஃபையாக பார்த்துக்கல அப்படின்னா உங்களை உங்கள் மனைவி மதிக்க மாட்டார்கள். பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இதனால் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனாலேருந்து ஆரம்பித்து ஒரு நாள் கூட விடாமல் பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடியாத விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக மந்த்லி பேசிஸில் ஏழை குழந்தைகளுக்கு க்ரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள், வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட உதவினால தான் போயிட்டு இருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார், பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவார். வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து
வாழ்க்கையில குடும்ப பிரச்சனைகள் விலகும். அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும். புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழி நடத்தும். அதனால விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள். குருகடாட்சம்.